ஒன்று அ ஆ சொல் ஆடி பாடி நில். இந்த பாடத்திற்கான கற்றல் விளைவு, குழந்தைகள் உயிரெழுத்துக்களை எப்படி அடையாளம் காட்டுறாங்கன்னு பார்க்கலாம். கற்பித்தல் நேரம், திரையில வர படத்துல இருக்கிற ரெண்டு படங்களோட பெயர்களை சொல்லி பார்த்து அதோட உச்சரிப்புல இருந்து முதல் எழுத்தை கண்டுபிடிச்சு குழந்தைகளை சொல்ல வைக்கணும். ஒவ்வொரு ஒளிப்பிற்கும் அதே உச்சரிப்புல தொடங்குற குழந்தைகளுக்கு தெரிஞ்ச வேற சில சொற்களையும் அவங்கள வந்துட்டு சொல்ல வைக்கலாம். ஆ அப்படின்ற எழுத்துக்குரிய படங்களோட பெயர்களை கரும்பலகையில எழுதுனீங்க அப்படின்னா அதோட முதல் எழுத்தை வட்டமிட்டு காட்டி அது ஆ அப்படின்னு அவங்களுக்கு அறிமுகம் செய்யுங்க. இதே போல ஆ முதல் அவ்வரை உங்களுக்கு அறிமுகம் பண்ணலாம். பயிற்சி நேரம், பட அட்டைகளை தன்னார்வல தரையில வைக்கணும். அந்த படத்துக்கு உரிய உயிரெழுத்த அட்டைகளை குழந்தைகள் வந்துட்டு அதுக்கு வந்து மேட்ச் பண்ணணும். உதாரணத்துக்கு தன்னார்வலர் வந்துட்டு அணிலோட படத்தை வைக்கிறாங்க அப்படின்னா குழந்தைகள் ஆ அப்படின்னு தொடங்குற உயிரெழுத்து கொண்ட அட்டையை வந்துட்டு அது கூட வைக்கணும். மாணவர்களை ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு அவங்களோட படங்களோட பெயர்களை சொல்லி பார்க்க சொல்லி அதோட உச்சரிப்புலேருந்து அதோட முதல் எழுத்தை அவங்கள கண்டுபிடிக்க சொல்லி அந்த எழுத்தையும் படத்தையும் விரலால் இணைக்கணும். குழந்தைகளை குழுவாகவோ இல்லை இருவர் இணைந்தோ இந்த செயல்பாட்டை செய்ய வைக்கலாம். மதிப்பீடு, ஆல இருந்து அவ் வரைக்கும் இருக்க எழுத்துக்களை தன்னார்வலர் சுட்டி காட்டி குழந்தைகளை சொல்ல சொல்லணும். ஆல இருந்து அவ் வரைக்கும் இருக்கிற எழுத்தட்டைகளை வரிசை முறையில குழந்தைகளை அடுக்க சொல்லணும். திரையில வர படத்துல இருக்கிற ஆல இருந்து அவ்வரை உள்ள எழுத்துக்களோட வரிசைப்படி இணைந்து மீனிற்கு குளத்திற்கு செல்ல வழி காட்டவும் அப்படின்ற விளையாட்டு வழியே குழந்தைகளுக்கு நீங்கள் மதிப்பீடு செய்யுங்க. உயிரெழுத்துக்களை வாசித்து காட்ட சொல்லுங்கள். இதில் தேர்ச்சி பெற்ற குழந்தைகளோட கற்றல் அடைவுகளை அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சாதனை பாதை அட்டவணையில் அதாவது அச்சீவ்மெண்ட் ட்ராக்கரில் நீங்கள் குறித்து வச்சு அந்த குழந்தைகளை ஊக்குவிக்கணும். மதிப்பீடு முடிஞ்ச பிறகு இன்னும் குழந்தைங்க முழுமையாக பாடத்தை புரிஞ்சிக்கலை அப்படின்னா திரும்பியும் இதே மாதிரியை அடிப்படையாக வச்சு வேறு சில செயல்பாடுகளையோ இல்லை பயிற்சிகளையோ கொடுத்து குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரணும்.